automatically will be stayed till the appeal is over. நேற்று வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு முடிவுகளை வெளியிட்டதில் குளறுபடி என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கீர்த்தன் இணைந்திருக்கிறார். என்ன புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற குரூப் போர் தேர்வுகள் 7 மாத காலதாமத்திற்கு பிறகு நேற்று வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த முடிவுகளில் மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக தேர்வர்கள் தரப்பிலிருந்து தற்பொழுது ஒரு புகார் எழுந்துள்ளது. அந்த புகார் என்னவென்றால், குறிப்பாக அதாவது அரசு பணியர் தேர்வாணைய தேர்வில் அவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண் ஒரு மதிப்பெண் அதிகமாக பெற்றிருப்பின் குறைந்த மதிப்பெண் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு தேர்வருடைய கம்யூனல் ரேங்க் மற்றும் ஓவர் ஆல் ரேங்க் என்பது அதிகமாக சென்றிருக்கின்றது. குறிப்பாக அந்த தரவரிசை பட்டியலில் அதிக மதிப்பெண் பெற்றவர் குறைந்த மதிப்பெண் பெற்றவரை காட்டிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 256 மதிப்பெண்கள் பெற்ற ஒரு தேர்வருடைய ஓவரால் ரேங்க் மற்றும் கம்யூனல் ரேங்க் அதிகமாகியும் குறைவாக மதிப்பெண் பெற்றவருடைய கம்யூனல் ரேங்க் மற்றும் ஓவரால் ரேங்க் அதிகம் குறைந்தும் தற்பொழுது வந்திருக்கின்றது. இதன் காரணமாக இந்த முடிவுகளில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக தேர்வுகள் தரப்பில் முன்வைக்கின்றார்கள் குற்றச்சாட்டை. இதனால் அவர்களுக்கான அந்த பணி வாய்ப்பு என்பதும் கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதும் அந்த தேர்வர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதனால் அந்த முடிவுகளை அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்பதும் தேர்வர்களுடைய கருத்தாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கீதா. நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில்